கடந்த சில தினங்களாக பெய்து வரும் மழையை பயன்படுத்தி பெருந்துறை சிப்காட் ஆலைகள் ரசாயன கழிவுகளை ஓடையில் திறந்து விடுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பெருந்துறை சிப்காட் தொழிற்பேட்டையில் 150 மேற்பட்ட தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. 20 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள இந்த தொழிற்பேட்டையில் சில ஆலைகள் சட்டவிரோதமாக கழிவு நீரை வெளியேற்றி வருகின்றன. மழை நீருடன் கழிவு நீரையும் வெளியேற்றி வருவதால் சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு நீராதாரங்கள் மாசடைந்துள்ளன. விதிகளை மீறி மழை நீருடன் கழிவு நீரை வெளியேற்றும் ஆலைகள் மீது அரசும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியமும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆலைகளுக்கு சுத்தமான குடிநீர் 100 TDS கீழே கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ரொம்ப சுகாதாரமற்ற குடிநீரையுமே தொழில் செய்கிற ஆலைகளுக்கு சுகாதாரமான தண்ணியை கொடுத்துட்டு அந்த ஆலைகள் அந்த தண்ணியை சுத்திகரிக்காமல் வெளியிட்டுட்டு இது வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள்லேருந்து தான் வருது இந்த தண்ணி, இவ்வளோ அசுத்தமான தண்ணி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வந்து மக்கள் மேலே தூக்கி போட்டிருக்காங்க. இது வந்து இதனால் வந்து மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறோம். தயவு செஞ்சு இதன் மீது ஆனால் அதிகாரிகளும் துறை அமைச்சர்களும் நடவடிக்கை எடுக்க வேணும்னு கேட்டுக்கிறோம். நிலத்தடி உப்புத்தன்மை 3000 TDS அளவிற்கு இருப்பதாக கிராம மக்கள் தெரிவித்தனர். ஓடையில் செல்லும் கழிவுநீரால் குளங்கள் மாசடைந்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.